ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாத்த பற்றி பார்க்க போகிறேன்னா, ஆல்ரெடி அத்தியாயம் 14 ஒரு பார்ட் பார்த்தோம். ஸோ இன்னும் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் என்னென்னா, இங்கே பாருங்கள், நடுவில் எண் வந்தால் அது பெரும்பாலும் மெய்க்குறி நாவை கொண்டோ பெரிய சுழி கொண்டோ காட்டப்படும். அதாவது கணக்கு, கணக்குன்ற வேர்டு வந்துச்சோங்களேன், இந்த கணக்கு நம்ம எப்படி போடணும்னா, க ந கு நம்ம ஃபுல்லாக தான் போடணும், சரிங்களா? இப்போ இந்த நா வந்து நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம இந்த நா வருது, அதாவது மூணு சொல்லி நா வருது. ஸோ அதனால் நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, இப்படி தான் போடணும், ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், க ந கு, ஓகேவா? க ந கு, கணக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மாண்பு. இந்த வேர்டு பாருங்களேன், எம்மு என்னு. ஏன்னா நம்ம வந்து எந்த சொல்லினா யூஸ் பண்ணுறோம், பெரிய சொல்லினா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம தான் போட்டாகணும், ஓகேவா? மாண்பு, எம்மு என்னு பு, மாண்பு. நெக்ஸ்ட் வந்து வண்டி. வண்டி அப்படின்றது வந்து வா இன் டி, வண்டி, ஓகேவா? ஸோ வெறும்னே வா போட்டு என்ன போட்டு டி போட்டால் வண்டி அப்படின்னு வரும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலாம் பாருங்கள், இப்போது ஆனால் வாகாக எழுதுவதை உத்தேசித்தும் நீளமாக போகும் குறித்தொடையை சுருக்குவதற்கும் இன் கொக்கியே இன் கொக்கி என்பதற்கு குறிக்கும் நடுவில் சிலதும் எழுதப்படும். அதாவது இந்த கொக்கியும் இந்த கொக்கியும் இது டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சப்போஸ் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில், இப்போ கண்காட்சி, கண்காட்சின்ற வேர்டு வருதுச்சுங்களா, நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், க என் கா சி, ஓகேவா? காட்சின்னு எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, க இச்சி, இதுதான் காட்சின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? சரி, நம்ம கண்காட்சின்னு யூஸ் பண்ணும்போது க என் கா சி, கண்காட்சி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்காணிப்பு, கண்காணிப்புன்னும் போது க என் கா என் பு, கண்காணிப்பு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இரண்டு கோடுகளுக்கு இடையே தா வந்தால் தாவை அடுத்து ஒரு நேர்கோடியின் ஆரம்பத்தில் அதற்கு அதற்குரிய பெரிய கொக்கி எழுதப்படும். அதாவது பாதகம், ஓகேவா? பாதகம். நெக்ஸ்ட்டு கோப தாபம், கோப தாபம், கோபதாபம், கோபதாபம், கோபதாபம். நெக்ஸ்ட் பதிப்பு, பதிப்பு, அதாவது தா இது, ஓகேவா? இப்போ பதிப்பு. நெக்ஸ்ட் கைத்திறன், கா திறன், கை திறன், கா திறன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ இந்த வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம், மற்றபடி அதிகமாக எதுவும் யூஸ் ஆகாது. இப்போ போதனை, இந்த வார்த்தைகள்லாம் அதிகமாக யூஸ் ஆகாது, ஓகேவா? இப்போ போதனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேர்த்து எழுதலாம், போ தனை, ஓகேவா? நெக்ஸ்ட்டு குடித்தனம் அப்படின்போது க டி இத் என்எம், குடித்தனம். நெக்ஸ்ட்டு வந்து சச்சிதானந்தம், இதெல்லாம் தேவையில்லை, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து பிரகடனம், ஸ்தலஸ்தாபனம், இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. இருப்பினும், இருப்பினம்ன்றது ரொம்ப முக்கியம், இருப்பினும், இரு ஆர் பி என், இருப்பினும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு கடினம் வந்து இம்பார்ட்டன் தான், கடினம், கடினம்ன்றும்போது க டி நம், கடினம். நெக்ஸ்ட் வந்து சிக்கனம், சிக்கனம், எஸ்கா என்எம், சிக்கனம். யாரேனும், யாரேனும், யாரேனும். இப்போது கடினம் எப்படி போடுறோம் அப்படின்னா, இது கடினம், இது கடினமும், கடினமும் அப்படின்னு போனோம் அப்படின்னா கடினமும் பெருசாக போட்டால் போகிறோம். இப்போ சிக்கனம் எப்படி போட்டோம், சிக்கனம் அப்படின்றது எஸ்கேஎன் போட்டோமா, இதே வந்து சிக்கனமும் அப்படின்போது எஸ்கேஎம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவனும் போகவும், இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன் தான். இப்போது அவனும் அப்படின்போது எப்படி எழுதுறோம், அவனும், ஆ இது வா இது எம், அவனும், ஓகேவா? ஆ போட்டாச்சு, வா போட்டாச்சு, இது என்னு போட்டாச்சு, அப்புறம் அப்படி சொல்லிக்கிட்டா எம், ஓகே? இப்போ வா இன்னு போட்டால் இது வன்னு, இது எம் போட்டால் வனும், இங்கே மேலே ஆ போடுறோம், அப்போது அவனும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து போகவும், இதெல்லாம் இம்பார்ட்டன்னு, போகவும்,
போகவும் போகவும் நெக்ஸ்ட் வந்து மிகவும் எம் க எம் எம் மிகவும் நெக்ஸ்ட் வந்து நலன்கள் நலன்கள் அப்படின்போது என்ன ஓகேவா இப்போ நலன் அப்படின்னு நம்ம போடுறோம் நன் அப்படின்னு போட்டு கல்லாம் பக்கத்தில் இது போட்டால் போதும் நலன்கள் ஓகேவா நெக்ஸ்ட் வாகனங்கள் வாகனங்கள் அப்படின்போது வி க என் வாகனங்கள் வாகனங்கள் மான்கள் எம் என்ன போட்டு மானு கல் போட்டால் மான்கள் ஓகேவா மான்கள் அப்படின்னு சொல்லுது நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன் தான் இப்போது அங்காயினும் அங்காயினும் இங்காயினும் அப்பொழுதாயினும் எப்பொழுதாயினும் ஸோ அந்த மாதிரிலாம் வரும் இப்போ அங்காயினும் அப்படின்போது ஆ இங்கு அங்கு ஆயினும் இதே வந்து எங்காயினும் அப்படின்னு ஆரம்பிச்சுங்க கீழே போட்டால் போதும் எங்காயினும் இப்போ இங்காயினும் அப்படின்னா இங்கே போட்டு இப்படி போட்டால் போதும் இங்காயினும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணினா போதும் நெக்ஸ்ட் வந்து தீதாயினும் இப்போ தீதாயினும் போது என்ன பண்ணோம்னா தீ தா இனும் தீதாயினும் ஓகேவா தா த எம் தீதாயினும் இப்போ தீன்றது எங்கே போடுவோம் தீ தா இது எனும் தீதாயினும் இப்போ இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்பொழுதாயினும் அப்பொழுதாயினும் வந்து பா யும் அப்பொழுதாயினும் அப்பொழுதாயினும் நெக்ஸ்ட் வந்து அங்குதான் அங்குதான் அப்படிங்கிறது வந்து இங்கு என்ன அங்குதான் நெக்ஸ்ட் வந்து அதுதான் அதுதான் அப்படின்போது அது தான் அதுதான் ஏற்பாடு தான் ஏற்பாடு தான் ஓகேவா ஆறு டி டி ஏற்பாடு தான் ஓகேவா ஸோ இதுவரை வந்து இம்பார்ட்டன்ட் இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் தனிக்குறிச்சொற்கள் பார்க்க போகிறோம் தனிக்குறிச்சொற்களில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய முறை எழுதி பார்க்கணும் பயன் அப்படின்னா ப என்ன பா போட்டு எண்ணெய் போட்டால் போதும் ப என்ன பயன் நெக்ஸ்ட் வந்து ஜனநாயக என்பது ஜ போட்டு எண்ணெய் போட்டால் போதும் ஜ என்ன ஜ என்ன ஜ என்ன ஜவாப் ஜ வி போட்டால் போதும் ஜ என்ன போட்டால் ஜனநாயகம் ஜ வி போட்டால் ஜவாப்பு ஓகேவா அதே வந்து ஜீவாதார எப்படி வருதுனா ஜி ஜ வி ஜ வி அதாவது ஜவாப்புன்றது மேலே வரணும் ஜீவாதாரம் கீழே வரணும் ஜ என்ன போட்டால் ஜனநாயகம் மேலே பி என்ன போட்டால் பயன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அன்றேனும் அன்றேனும் ஓகேவா அதாவது டர் அன்றேனும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அப்பொழுதேனும் அப்பொழுதேனும்னா பி போட்டு எம் போட்டால் போதும் அப்பொழுதேனும் அப்போதேனும் ஆமாம் இந்த அன்றேனும் மட்டும்தான் பார்த்துக்கோங்க டர் என்ன எம் டர் என்ன எம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அன்றைய தினம் அன்றைய தினம் ஓகேவா ஸோ இதில் வந்து அன்றைய தினம் எப்படி போகணும்னா டரு அன்றைய என் தா இது ஓகேவா இப்போ தா என் எப்படி போடுமா இப்போ அன்றைய ஓகேவா அன்றைய தினம் ஓகே இப்போது சம்பந்த சம்பந்தமின்றி எஸ் எம் எஸ் சம்பந்தமின்றி சம்பந்தமின்றி நேற்றைய தினம் நேற்றைய தினம்னா என்று என்ன நேற்றைய தினம் அவ்வாறேனும் 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 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வாறேனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஜவாப்தாரி ஜவாப்தாரி என்பது ஜே வி ஆர் ஜவாப்தாரி ஜே வி ஆர் ஜவாப்தாரி நெக்ஸ்ட் வந்து தேச பக்தன் தேசபக்தன் அப்படின்போது தே எஸ் பி என் தேசபக்தன் தி எஸ் பி என் தேசபக்தன் ஓகேவா ஜவாப்தாரி ஜவாப்தாரி அப்படின்போது வந்து ஜி தி
ஆர் ஜவாப்தாரி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.